வணக்கம். பிரின்சஸ் ஃபுட் ஸ்டோரியில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது மதுரை ஸ்பெஷல் ஜிகர்தண்டா. இதுக்கு வந்து பாதாம் பேசின்னு வந்து கடையில் கிடைக்கும். இதுதான் அந்த பாதாம் பேசின். இது ஆக்சுவலாக கிறிஸ்டல் கிறிஸ்டலாக இருக்கும். இதை வந்து ஓவர் நைட்டு நைட்டே ஊற வச்சுருங்க. இப்போ ஒரு 4 டேபிள் ஸ்பூன்னா 4 டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சுங்க. அது இந்த மாதிரி வந்துடுது. ஸோ இதுதான் அந்த பாதாம் பேசின். இதுக்கப்புறம் ஜிகர்தண்டாவுக்கு தேவையான மற்ற ஐட்டம்ஸ்லாம் எப்படி ரெடி பண்ணுறது வீடியோ பார்த்துட்டு நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். ஜிகர்தண்டாவுக்கு கேரமல் மில்க் பண்ணுறதுக்கு 1/2 லிட்டர் பாலுக்கு 6 டேபிள் ஸ்பூன் சுகரை ஒரு பெரிய பேனில் இது மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். நான் ஏற்கனவே ஒரு ஸ்பூன் போட்டேன். 2 நம்ம அந்த 1/2 லிட்டர் பாலை வந்து சுண்ட சுண்ட காய்ச்சிட்டே இருக்கணும். அந்த ஆடை வரதெல்லாம் ஒதுக்கி ஒதுக்கி விடுங்க. இது ஒதுக்கி ஒதுக்கி விடுங்க. அது பால் சுண்ட சுண்ட வரட்டும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். கேரமலைஸ் பண்ணுறதுக்கு சிம்மில் வச்சுட்டு சுகரை அப்படியே விடுங்க. அது அப்படியே மெல்ட் ஆகி வரும். மெல்ட் ஆகுது சுகரை. பக்கம் பால் கொதிச்சிட்டே இருக்குது. பாருங்கள் எப்படி கேரமலைஸ் ஆகுதுன்ட்டு. அப்படியே விடுங்க. அது கேரமலைஸ் ஆகிட்ட அப்புறம் எடுத்து அங்கே கோச்சிட்ருக்க பாலில் நம்ம கலந்துடலாம். கேரமலைஸ் ஆல்மோஸ்ட் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் விடுவோம். எல்லா சுகரும் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போது இதை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போது இந்த கேரமலைஸ்டு சுகர் எடுத்து நம்ம கோச்சிட்ருக்க அந்த பாலில் அப்படி ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி அப்படியே விடுங்க. இன்னும் அது சுண்ட சுண்ட வரணும். பாருங்கள் நல்ல நேரம் மாறிடுச்சு. இப்போ இந்த பாலையும் நல்லா சுண்ட சுண்ட காய்ச்ச விடுங்க. நல்லா சுண்டி வரட்டும். திக்கு பதம் வர வரைக்கும் அப்படியே கொதிச்சிட்டே இருக்கட்டும். ஓகே பாருங்கள் இந்த கேரமல் மில்க்கும் நல்லா திக்காகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணி ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஒரு 1/2 லிட்டர் பாலையும் எடுத்து காய்ச்சி ஃப்ரிட்ஜில் வச்சிட வேண்டியதான். இப்போது நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடிய பால்லேயும் வந்து 4 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணி அப்புறமா ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருங்க. அடுத்து ஐஸ்கிரீமுக்கு வெனிலா ஐஸ்கிரீம் டைரெக்டாக போட்டும் பண்ணலாம். இல்லாட்டி நமக்கு தேவையான ஐஸ்கிரீம் இப்போ நம்ம 4 டம்ளருக்கு செய்கிறப்ப 4 ஸ்கூப் ஆஃப் ஐஸ்கிரீம் எடுத்து வச்சுருக்கேன். பெரிய ஸ்கூப்பு. அதில் நன்னாரி சர்பத்து அதை ஆட் பண்ணிக்கோங்க. இதில் டைரெக்டாகவே ஆட் பண்ணிவிட்டு அப்படியே கலக்கிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஃப்ரீசரில் வைங்க. ஸோ இந்த ஐஸ்கிரீமை நல்லா நன்னாரி சர்பத் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இதை தூக்கி ஃப்ரீசரில் வச்சிடலாம். முதல்ல ஒரு டால் கிளாஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஃபஸ்ட்டு பாதாம் பிசின் பாருங்கள் இதை ஃபஸ்ட்டு போட்டலாம். இதான் ஃபஸ்ட்டு லேயர். அப்புறம் நாம் கேரமலைஸ்ட் பண்ண அந்த மில்க் அது வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கேரமலைஸ்ட் மில்க் செகண்ட் லேயர் அதுதான். அடுத்த லேயர் சில்டு மில்க். சுகர் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சோன்னிங்களா அந்த மில்க் அதை ஆட் பண்ணிவிடுங்க. அடுத்து நம்ம நன்னாரி சர்பத் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்ச அந்த ஐஸ்கிரீம் அதை ஆட் பண்ணிவிடுங்க. அடுத்து நன்னாரி சர்பத்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அடி விட்டு அவ்வளோதான். எல்லாத்தையும் போட்டு ஒரு மிக்ஸ். ஜிகர்தண்டா இஸ் ரெடி டு சர்வ்.
அடுத்து ரோஸ்ட் ஜிகர்தண்டா எப்படி பண்ணுற பார்க்கலாம். இதுக்கும் பாதாம் பிசின் போட்டுருங்க. ரோஸ் எசன்ஸ் அது வந்து ஒரு 3 டேபிள்ஸ்பூன் போட்டுக்கோங்க. சில்டு மில்க்கு ஏற்கனவே அதில் நம்ம சுகர் ஆட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. வெனிலா ஐஸ்கிரீம் 1 ஸ்கூப்பு, 2 டி ஃப்ரூட்டி இது 1 டேபிள் ஸ்பூன், அவ்வளோதான்.